போதைப்பொருள் விற்பனைக்கு எதிராக டிரைவ் அகைன்ஸ்ட் ட்ரக் என்ற பெயரில் சென்னை மாநகர காவல்துறையினர் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இதனால் சென்னையில் போதைப்பொருள் பயன்பாடும் விற்பனையும் பெருமளவு குறைந்துள்ளது. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் போதைப் பொருட்களின் பயன்பாடு காரணமாக பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த இளைஞர்களை போதையின் பிடியிலிருந்து விடுவிக்கவும் குற்றவாளிகளை கைது செய்யவும் தனிப்படை அமைக்க சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வால் உத்தரவிட்டார். டிரைவ் அகேன்ஸ்ட் ட்ரக் எனும் திட்டத்துடன் தனிப்படை காவல்துறையினர் அதிரடியாக களம் இறங்கினர். சிறு கஞ்சா வியாபாரிகள் தொடங்கி கஞ்சாவை கடத்தி வருபவர்கள் மொத்த விற்பனையாளர்கள் என அனைவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆந்திர மாநிலத்திலிருந்து காய்கறிகளை ஏற்றிக்கொண்டு சென்னை வந்த மினி வேனை மடக்கி சோதனை செய்த அதிகாரிகள் அதிலிருந்து 1.5 கோடி ரூபாய் மதிப்புடைய 453 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட கல்லூரி மாணவர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். கஞ்சாவை ஆந்திராவில் விளைவித்து தமிழகத்திற்கு கடத்தியவர்கள் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என அனைவரும் கைது செய்யப்பட்டனர். டிரைவ் அகேன்ஸ்ட் ட்ரக் திட்டம் சென்னை மாநகரில் போதைப்பொருள் பயன்பாட்டை முற்றிலும் குறைத்துள்ளது. இதனால் குற்றங்கள் குறைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதுடன் இளைஞர்களின் எதிர்காலமும் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிடுகின்றனர். நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் கதிரவன்.